हेलो फ्रेंड्स, वेलकम टू जेम एकेडमी। इनिंग नम्म पाक्का पोर टॉपिक वंदु जेएबी अकाउंटिंग एंड फाइनेंस फॉर बैंकर्स ले पेज नंबर 144 ले ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். பர்சனல் அக்கவுண்ட், ரியல் அக்கவுண்ட், நாமினல் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கோல்டன் ரூல் ஆஃப் அக்கவுண்டிங். இது எல்லாமே அக்கவுண்ட்ஸ் உடைய ரொம்ப ரொம்ப பேசிக். ஸோ இதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பர்சனல் அக்கவுண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே பேங்கர்ஸா இருக்கிறதுனால பேங்கர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே நான் சொல்றேன் எல்லாத்தையும். பேங்க்ல இருந்து நம்ம யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்றோமோ அவங்க எல்லாருடைய அக்கௌண்ட்டுமே பர்சனல் அக்கௌண்ட். இந்த பர்சனல் அக்கௌண்ட்டை மூணு கேட்டகரியா பிரிக்கிறாங்க: நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், ஆர்டிபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா இண்டிவிஜுவல் நேம்ஸ், இண்டிவிஜுவல் யாருக்கெல்லாம் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோமோ அது எல்லாமே நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட். எக்ஸாம்பிள் வந்து ராஜேஷ், சந்தோஷ், சுனிதா, வினிதா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஓபன் பண்ணாலும் சரி, அது வந்து நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட். இண்டிவிஜுவலுடைய அக்கௌண்ட் எல்லாமே நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்ல வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி பர்சனல் இல்லாம வேற யாருக்கெல்லாம் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றோமோ அது எல்லாமே ஆர்டிபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, பேங்க்கு நம்ம ஓபன் பண்ணுவோம், கம்பெனிஸ்க்கு ஓபன் பண்ணுவோம், ட்ரஸ்டுக்கு ஓபன் பண்ணுவோம், அப்புறம் ஹிந்து அண்டிவிடட் ஃபேமிலிக்கு ஓபன் பண்ணுவோம், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், ப்ரொபரேட்டர்ஷிப் ஃபார்ம், இது எல்லாமே ஆர்டிபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங், சேலரி அவுட்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி சில அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இது என்னன்னா, ஆக்சுவலா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு போக வேண்டிய அமௌண்ட் ஒரு டெம்பரவரியா ஒரு அக்கௌண்ட்ல நம்ம வச்சிருப்போம், அதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏ பி சின்னு மூணு பேர் இருக்காங்க. ஏக்கு வந்து 10,000 நம்ம கிரெடிட் பண்ணணும், சேலரி வந்து 10,000 கிரெடிட் பண்ணணும். பிக்கு சேலரி 10,000 கிரெடிட் பண்ணணும். சிக்கு சேலரி வந்து 10,000 கிரெடிட் பண்ணணும். பட் இவங்க மூணு பேருக்கும் என்னன்னா அக்கௌண்டே ஓபன் ஆகல. அப்படின்னா இந்த 30,000 கொண்டு போய் என்னன்னா சேலரி அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்ல வச்சிடுறாங்க. அங்க வந்து சேலரி அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட்ல வந்து 30,000 இருக்கும். அப்புறமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, ஏக்கு 10,000 கிரெடிட் கொடுத்துருவாங்க, பிக்கு 10,000 கொடுத்துருவாங்க, சிக்கு 10,000 கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மூணு பேருக்கு போக வேண்டிய அமௌண்ட் தான் ஒரு அக்கௌண்ட்ல இருக்குது. ஸோ இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங், சேலரி அவுட்ஸ்டாண்டிங்னு ரெண்டு அக்கௌண்ட் நான் இங்கே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, கேபிட்டல் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஒரு பேங்க்குடைய பேங்க்குக்கு வந்து ஒரு அசெட் வாங்குறோம்னு வச்சுக்கலாம், அது எல்லாமே ரியல் அக்கௌண்ட் வரலாம். இன்னொரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியுமோ அது எல்லாமே ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, லேண்ட், பில்டிங், ஃபர்னிச்சர், இது எல்லாமே டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட்னு சொல்றாங்க. என்னன்னா இது எல்லாமே கண்ணால பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா, குட்வில், ட்ரேட்மார்க், பேட்டன்ட் ரைட்ஸ், இந்த மாதிரி உள்ளது எல்லாமே இன்டேஞ்சபிள் அசெட். ஸோ இது எல்லாமே இன்டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டை வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க: கேபிட்டல் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் விச் கேன் பி சீன் ஆர் ஃபெல்ட், தட் இஸ் டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட், இன்டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட் வந்து நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய பொருட்கள், அதுவுமே ஒரு கேபிட்டல் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா அது வந்து டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட்ல வரும். கண்ணால பார்க்க முடியாத பொருட்கள் ஆனா அதுவும் ஒரு அசெட் தான், கம்பெனியுடைய அசெட் தான் அப்படின்னு வரப்ப அது வந்து இன்டேஞ்சபிள் ரியல் அக்கௌண்ட்ல வரும். எக்ஸாம்பிள் ட்ரேட்மார்க், குட்வில், பேட்டன்ட் ரைட். நெக்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் வந்து ஒவ்வொரு மந்த்தும் இல்லைன்னா அடிக்கடி அது வந்து திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட்ல வரும். எக்ஸாம்பிளுக்கு சேலரி, சேலரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஒவ்வொரு மந்த்தும் நம்ம டெபிட் பண்ணி டெபிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ சேலரி வந்து நாமினல் அக்கௌண்ட்ல வரும். ரெண்ட்டும் ஒவ்வொரு மந்த்தும் நம்ம டெபிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது ரெண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட், வேஜஸ், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி அடிக்கடி நம்ம செலவு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட்ஸ்ல வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டிங். கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்டிங்ல என்னன்னா, ரியல் அக்கௌண்ட் வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், பர்சனல் அக்கௌண்ட் வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட், நாமினல் அக்கௌண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாசஸ் வந்து டெபிட் பண்ணணும், இன்கம்ஸ் ஆர் கெயின்ஸ் வந்து கிரெடிட் பண்ணணும். இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் உள்ள இந்த ஆர்இஏ எடுத்துக்கோங்க. ரியல் அக்கௌண்ட் ஆர்இ, ஜிஐ, பர்சனல் அக்கௌண்ட்ல வந்து இந்த சிஓவை எடுத்துக்கிறேன், இங்க வந்து கோ ஜிஓவை எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நாமினல் அக்கௌண்ட்ல இந்த எக்ஸ் எடுத்துக்கிறேன்,
இங்க இன்னையும் எடுத்துக்கிறேன். ஸோ எப்படின்னா ரெஜி கோகோ எக்ஸின் இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். ரெஜி கோகோ எக்ஸின் இதை ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட். அண்ட் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், முக்கியமானதும் கூட, பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இது எல்லாமே. Thank you friends. Thank you for watching this video and kindly subscribe to Gem Academy.